மாணவர்களுக்கு வணக்கம். பாடம் 3 குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம். அதில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு குரோமோசோம்களில் சடுதி மாற்றம். இந்த குரோமோசோம்களில் சடுதி மாற்றம் பற்றி போன கிளாஸ்லேயே பார்த்தோம். அதில் ஒரு சில டாபிக் மட்டும் நம்ம பார்த்துருந்தோம். என்னென்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா, குரோமோசோம்களில் சடுதி மாற்றத்தில் குரோமோசோம் எண்ணிக்கையிலையோ அல்லது அமைப்பிலையோ மாற்றம் நடந்துச்சுன்னா அது பேர் குரோமோசோம்களில் சடுதி மாற்றம்னு சொன்னோம். அதில் குரோமோசோம்கள் ரெண்டு வகை இருக்கும். குரோமோசோம் எண்ணிக்கையில் சடுதி மாற்றம், குரோமோசோம் அமைப்பில் சடுதி மாற்றம் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குதுன்னு சொன்னோம். அதில் ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம் குரோமோசோம் எண்ணிக்கையில் சடுதி மாற்றத்தை பார்த்தோம். குரோமோசோம் எண்ணிக்கையில் சடுதி மாற்றம் எது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து ரெண்டு வகைப்படும் அப்படின்னு சொன்னோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குரோமோசோம் எண்ணிக்கையில் சடுதி மாற்றத்தில் வந்து அன்யூப்ளாய்டி யூப்ளாய்டி அப்படின்னு சொன்னோம். அன்யூப்ளாய்டி அப்படின்னா மெய்யில்லா மடியும் அப்படின்னு சொன்னோம். யூப்ளாய்டினா மெய் மடியும் அப்படின்னு சொன்னோம். அன்யூப்ளாய்டி பார்த்துட்டோம், மெய் மடியம் வந்து பார்த்துட்டோம், அதில் கூடிய வகைகள் அதெல்லாம் பார்த்துட்டோம். அதே மாதிரி இப்போ நான் பார்க்க வர்றது என்னன்னு பார்த்தோம்னா, மெய் மடியம், மெய் மடியம்னா யூப்ளாய்டி. அந்த மெய் மடியத்துலேயும் இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம். அதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா, பன்மடியம். இப்போ பன்மடியம் அப்படின்னா என்ன? ஒரு உயிரினத்தில் இரண்டுக்கும் மேற்பட்ட அடிப்படை தொகுதி குரோமோசோம்களை பெற்றுள்ள தன்மைக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா, பன்மடியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா ஒரு உயிரினத்தில் இரட்டை தொகுதி குரோமோசோம் இருக்கும். அந்த இரட்டை தொகுதி குரோமோசோமில் இரண்டிற்கும் மேற்பட்ட அடிப்படை தொகுதி குரோமோசோம் பெற்றிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பன்மடியம். அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, 3, 4, 5, 6 அடிப்படை தொகுதி குரோமோசோம்களை பெற்றுள்ளதற்கு முறையே அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 3 அடிப்படை தொகுதி குரோமோசோம்களை பெற்றிருந்துச்சுன்னா அது மும்மடியம் அப்படின்னும், 4 அடிப்படை தொகுதி குரோமோசோம்களை பெற்றிருந்துச்சுன்னா அது நான்மடியம் அப்படின்னும், 5 அடிப்படை தொகுதி குரோமோசோம்களை பெற்றிருந்துச்சுனா அது ஐமடியம் அப்படின்னும், 6 அடிப்படை தொகுதி குரோமோசோம்களை பெற்றிருந்துச்சுன்னா 6 மடியம் என்றும் அழைக்கப்படுகிறோம். பொதுவாக பன்மடியம் தாவரங்களில் சாதாரணமாக காணப்படுகிறது. தாவரங்களில் தான் அந்த பன்மடியங்கிறது திங்களும். விலங்குகளில் அரிதாக உள்ள விலங்குகளில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். அப்படி விலங்குகளில் காணப்படுச்சுன்னா அது நோயாக தான் இருக்கும் ஒழிஞ்சு அது வந்து ஒரு நன்மை தரக்கூடிய பண்பாக இருக்காது. தாவரங்களில் தான் அந்த பன்மையங்கிறது காணப்படுது. புதிய தாவர சிற்றின உருவாக்கத்திற்கு குரோமோசோம் தொகுதியின் எண்ணிக்கை அதிகரிப்பு முக்கிய காரணி அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். ஒரு புதுசாக ஒரு தாவர சிற்றின உருவாகுதுன்னா அது காரணம் என்னென்னா, குரோமோசோம் எண்ணிக்கை அதிகரிக்கிறது தான் காரணம். அந்த குரோமோசோம் அதிகரிக்கிறதுக்கு எது அப்படின்னு பார்த்தோம்னா, பன்மையம் ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் அளவுக்கு அதிகமாக அது மாதிரி ஏற்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இறப்பு தான் தோன்றும். அதை தான் கொடுத்துருக்கான், அதீத மடியத்தன்மை இறப்பினை தோற்றுவிக்கிறது. அதிகமான மடியத்தன்மை தோன்றுச்சு அப்படின்னா அந்த உயிரினத்தில் இறப்பை வந்து தோற்றுவிக்கும். பன்மடியம் இரு வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அவை தன் பன்மடியம், அயல் பன்மடியம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது தன் பன்மடியம்னா ஒரே சிற்றினத்துக்குள்ளேயே நடந்துச்சு அப்படின்னா தன் பன்மடியம், வேறுபட்ட சிற்றினங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா அது அயல் பன்மயம். இப்போ அதை பற்றி நான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு தன் பன்மயம். தன் பன்மயம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலீஷில் ஆட்டோ பாலிப்ளாய்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு உயிரினத்தின் 2க்கும் மேற்பட்ட ஒற்றைமய தொகுதி குரோமோசோம்கள் ஒரே சிற்றினத்துக்குள்ளிருந்து பெறப்பட்டால், அதான் சொன்னேன், ஒரே சிற்றினத்துக்குள்ளிருந்து பெறப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தன் பன்மடியம். இது இரு வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அவை தன் முன்மயங்கள், தன் நான்மயங்கள் அப்படின்னு என்ன, ஒரே சிற்றினத்துக்குள் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே தாவரம். இப்போ பார்த்தோம்னா கோதுமை அப்படிங்கிற ஒரே தாவரம் இருக்குது அப்படின்னா, இல்லை அரிசிங்கிற ஒரே தாவரம் இருக்குது, அதாவது நெல் அப்படிங்கிற ஒரே தாவரம் இருக்குது அப்படின்னா, அந்த நெல் தாவரத்தில் குரோமோசோம் எண்ணிக்கை ஒரே தாவரம் தான். 2 வகைகள் இருக்கலாம், வெரைட்டி கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. 2 வேறுபட்ட தாவரங்கள்னா 2 வெரைட்டி இருக்கலாம். 5020, 5050 இது மாதிரி சொல்லுவோம் இல்லையா, நிறைய வெரைட்டி, பொன்னி அது மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் வெரைட்டி வெரைட்டி இருந்தாலும் அது சிற்றினுங்கிறது என்ன, இவ்வளோ தான், ஒரேசா சட்டை வாங்குற ஒரே ஒரு சிற்றினம் தான் இருக்குது. அப்போ அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய குரோமோசோம் எண்ணிக்கை ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ அதில் இரட்டை மை தொகுதி குரோமோசோமில் ஒரு தொகுதி குரோமோசோம், ஒரு என், 2N+N = 3N அப்படின்னு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தன் மும்மயம். 2N+2N இரு தொகுதி குரோமோசோம்கள், இரட்டைமை தொகுதி குரோமோசோமில் இரு தொகுதி குரோமோசோம்கள் அப்படியே வந்து இணையுது அப்படின்னா 2N+2N = 4N அப்படின்னு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா தன் நான்மயம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை வச்சு தான் தன் மும்மயங்கள், தன் நான்மயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் பார்க்குற தன் மும்மய தாவரங்கள், தன்னுடைய 3 தொகுதி மரபணு தொகையத்தின் பெற்றிருக்கிறது. எத்தனை தொகுதி குரோமோசோம், அடிப்படை தொகுதி குரோமோசோம் என்னங்கிறது எத்தனை இருக்குது, 3 தொகை இருக்குது, 2N இல்லாமல் +1 சேர்ந்துருக்குது, 3N. தன் நான்மய மற்றும் இருமடிய சிற்றினப்பு கலப்பு செய்வதனால் இவைகளை செயற்கையாக உருவாக்க முடியும். எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா, நார்மலாக பார்த்தோம்னா ஒரு நான்மய தாவரம் இருக்குது, இன்னொன்று இருமடிய தாவரம் இருக்குது, ரெண்டையும் கலப்பு செய்கிறதுனால இது உருவாகலாம்.
எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பாரு நான்மயம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 4x அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அதே மாதிரி இன்ட்டு எதோட கல்பனை செய்கிறது அப்படின்னா 2x ஓட கல்பனை செய்கிறங்க. அப்போ இது கேமெட்டுகளாக பிரியும்போது எப்படி பிரியும்னா 2x பிரியும், இது வந்து எக்ஸாக பிரியும். இது ரெண்டையும் சேர்த்துங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 3x. அதுதான் இங்கே சொல்கிறாங்க மும்மய தாவரங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான்மய தாவரத்தையும் ஒரு இருமய தாவரத்தையும் கலப்பு செய்கிறதுனால என்ன வரும், மும்மய தாவரம் வந்து கிடைக்குது. இவைகள் குறைபாடுடைய கேமெட்டுகளை உருவாக்குவதால் அதீத மலட்டுத்தன்மையை பெற்றுள்ளது. அப்போ கேமெட்டுகள் வந்து குறைபாடுடையதாக ஏற்படுத்துறதுனால இது மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தா அப்படின்னா சொல்லியிருக்காங்க, பாரு சாகுபடி செய்யப்படும் வாழை பொதுவாக பார்த்தப்பனா மும்மடியும். நம்ம பெரும்பாலமாக சாகுபடி செய்யக்கூடிய வாழை வந்து மும்மடியுமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இருமடியங்களை விட இது எப்படி பார்த்தோம்னா விதைகளற்ற பெரிய கனியுடையது, விதையில்லாத பெரிய கனிகளை வந்து பெற்றிருக்கும். அப்போ பாரு இதிலிருந்து எப்படி பார்த்தோம்னா இரட்டை மையத்தை விட ஒரு அதிக பண்புடையதாக வெளிப்படுத்துது. அதாவது பார்த்தோம்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இருமடியம் வந்து சின்னதாக இருக்குது கனி அப்படின்னா, அதை மும்மைய தாவரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா பெரிய கனிகளை வந்து பெற்றிருக்கும். அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம், மலட்டுத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அப்போ விதைகள் வந்து அது கொஞ்சோண்டு பெற்றிருந்தாலுமே இது வந்து இருக்குது விதைகள் இல்லாமல் இருக்குது, அப்போ மலட்டுத்தன்மை தானே, அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய மற்ற இதெல்லாம் பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும், அதுதான் கொடுத்துருவாங்க. கனிகளோட அளவு எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இருமடியங்களை விட மும்மடிய பீட்ரூட்டுக்குள்ளேயும் அது வந்து அதிக அளவு சர்க்கரையும், மோல்டுகளுக்குன்னா பூஞ்சைகளுக்கு எதிரான தன்மையும் பெற்றிருக்குது. அதுதான் கொடுத்துருக்காங்க, மோல்டுகள் அப்படிங்கிறது பூஞ்சைகளுக்கு எதிரான தன்மையும் பெற்றிருக்குது. அப்போ இருமடியங்களை விட மும்மடியங்கள் ஏதோ ஒரு பண்பில் அதிகரிச்சிருக்குது, ஆனால் மலட்டுத்தன்மை அதிகமாக இருக்கும். அடுத்தது பார், அதாவது அதை மலட்டுத்தன்மைங்கிறது 100 தாவரத்தை, அதில் மும்மைய தாவரத்துலேருந்து 100 தாவரத்தை உருவாக்கக்கூடிய தகுதி வந்து கொஞ்சமாக தான் இருக்கும், அதிகமாக இருக்காது அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்தது அருகம்புல், சயனோடான் டாக்டைலான். அருகம்புல் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், சயனோடான் டாக்டைலான் ஒரு இயற்கையான தன் மும்மடியம். இது வந்து இயற்கையான தன் மும்மடியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நான் இயற்கையாகவே அது மும்மடியமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, 3N இருக்குது. அதே மாதிரி மனிதனால் உருவாக்கப்பட்ட தன் மும்மடியங்களை வந்து எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பான். டூமரில் கேட்கலாம், மனிதனால் உருவாக்கப்பட்ட தன் மும்மடிகளுக்கு எடுத்துக்காட்டுகளை எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா, தர்பூசணி, ஆப்பிள், பீட்ரூட், தக்காளி, வாழை, இதெல்லாம் அது மனிதனால் உருவாக்கப்பட்ட தன் மும்மடியங்கள். சரி, அடுத்து பார்த்தோம்னா தன் நான்மடியங்கள் கொடுத்துருப்பாங்க. தன் நான்மடி தாவரங்கள் தன்னுடைய 4 தொகுதி மரபணு தொகுதியை பெற்றிருக்கும். அப்போ எத்தனை 4NR. அப்போ இருமடிய தாவரங்களின் குரோமோசோம்களை இரட்டிப்படையை செய்வதன் மூலமாக இது தோண்டப்படுகிறது. இது எப்படி இது தோண்டப்படுகிறது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, இருமடிய தாவரங்களை இரட்டைப்படையை செய்கிறங்க. இரட்டைப்படையை செய்கிறங்க அப்படின்னா அதுக்கு வந்து சில கெமிக்கல் யூஸ் ஆகுது, அந்த கெமிக்கல் பேர் கோல்சிசின். கோல்சிசின் அப்படிங்கிற அந்த வேதிப்பொருள் மூலமாக என்ன பண்ணுறாங்க, இரட்டைப்படையை செய்கிறாங்க. இதுக்கு இந்த கெமிக்கல் கொடுத்தோன்னே அது இரட்டைப்படையுதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இந்த கெமிக்கல் கொடுத்தோன்னே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அனாபேஸ் நிலையில நிறுத்தி வச்சிருது. செல் பகுப்பில் பார்த்தா அப்படின்னா உடலை செல் பகுப்பில் அனாபேஸ் அப்படிங்கிற ஒரு நிலையை நடக்கும். அனாபேஸ் அப்படிங்கிற நிலை எப்படி நடக்கும் ஞாபகத்துக்கு கொண்டு வரேன். அந்த செல் பகுப்பு பற்றி, செல் பகுப்பில் பார்த்தோம்னா 4 நிலைகள் இருக்கும், புரோபேஸ், மெட்டாபேஸ், அனாபேஸ், டியூலோபேஸ். இதில் புரோபேஸ் பார்த்த அப்படின்னா குரோமோசோம்கள் பார்த்த அப்படின்னா அதற்கான ஒரு வடிவத்தை கொண்டு வரும். நியூக்ளியர் உரைகள் என்ன பண்ணணும் பார்த்தோம்னா மறைய துவங்கும். நம்ம படிச்சிருப்போம். அப்போ குரோமோசோம் வந்து எப்படி இருக்கும், அந்த செல்லுக்கு சென்ட்ரலில் நடுவில் கொண்டு வரும். மெட்டாபேஸ் நிலையின் போது எப்படி பார்த்தோம்னா குரோமோசோம்கள் வந்து ஒரு வரிசையாக அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதை வந்து மெட்டாபேஸ் தட்டில் அப்படின்லாம் படிச்சிருப்போம் நம்ம. அப்போ ஒற்றை ஒற்றையாக ஒரு அதாவது ஒரு இணையாக இல்லாமல், ஏன்னா எப்பயுமே மைட்டாசிஸ் செல் பகுக்கும் போது எப்படி பார்த்தா அப்படின்னா குரோமோசோம்கள் இணையாக இருக்காது, லைனாக அமைஞ்சிருக்கும், அதாவது ஒரு வரிசையாக அமைஞ்சிருக்கும். எதுக்காகனா சென்ட்ரோமீர் பகுப்புறணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ சென்ட்ரோமீர் பகுப்புறந்துச்சு அப்படின்னா குரோமோசோம் எண்ணிக்கை வந்து அவதானா தான் மாறாமல் இருக்குது அப்படின்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ அந்த மெட்டாபேஸில் பார்த்தா அப்படின்னா அது நடுவில் நிற்கிது, குரோமோசோம்கள் ஸ்பிண்டில் நார்கள் என்ன பண்ணணும் பார்த்தோம்னா இணைச்சிருக்கும். அனாபேஸில் பார்த்த அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குரோமோசம் சென்ட்ரோமியர் பகுப்புட்டு ஒவ்வொரு பாதி குரோமோசம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு குரோமோசம் 4 குரோமீட்டர்கள் பெற்றிருக்குதுன்னா 2 குரோமீட்டர் கொண்ட குரோமோசம் சென்ட்ரோமியர் பகுப்புட்டு 2 குரோமீட்டர் கொண்ட குரோமோசம் ஒரு குரமும், இன்னொரு 2 குரோமீட்டர் கொண்ட குரோமோசம் வந்து இன்னொரு குரமும் அப்படியே தள்ளப்படும். அதனால் குரோமோசம் எண்ணிக்கை மாறாமல் இருக்கும் ஒவ்வொரு துருவத்தை நோக்கிறதுனால. அடுத்து டியூலோபேஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா 2 துருவத்தில் இருக்கக்கூடிய இடைப்பகுதியில் என்ன பார்த்தா அப்படின்னா ஒரு சுருக்கம் ஏற்பட்டு 2 செல்லாக பிரியறதுக்கு ட்ரை பண்ணும். ஆனால் அந்த டியூலோபேஸ் நிலையை நிறுத்தி வச்சிருவோம்.
அனாபேஸ் நிலையிலேயே நிறுத்தி வச்சிருக்கு. அனாபேஸ் நிலையில் நிறுத்தி வைக்கிறனால சென்ட்ரோமீர் பகுப்புறதுனால குரோமோசோம் எண்ணிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இரு 2 எண்ணாக இருக்கிறது 4 எண்களாக மாறும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சென்ட்ரோமீர் பகுப்புட்டுச்சு அப்படிங்கிறனால குரோமோசோம் எண்ணிக்கை வந்து அப்படியே என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா டபுள் ஆகுது. ஏன்னா என்ன நடக்கல, இடையில் செல் தட்டுங்கிறது உருவாகலை. செல் தட்டு உருவாச்சுனா தான் 2 செல்களாக மாற்றம் அடையும். செல் தட்டு உருவாகாதனால அத்தனை குரோமோசோம்களும் எப்படி ஒரே செல்லிலேயே இடம்பெறுது, அப்போ இரட்டிப்படையுது. அதுதான் இந்த இடத்துல இரட்டிப்படையுதுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல அது அது அந்த அனாபேஸ் நிலையில் நிறுத்தி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கால்சிசின் அப்படிங்கிற அந்த வேதிப்பொருளுக்கு உண்டு. அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இரட்டை மைய தாவரங்களின் குரோமோசோம்களை இரட்டைப்படையை செய்வதன் மூலம் இது தோண்டப்படுகிறது. எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா, ரை, திராட்சை, குதிரை மசால், நிலக்கடலை, உருளைக்கிழங்கு, காஃபி, இது மாதிரியான தாவரங்களில் பார்த்தா அப்படின்னா இந்த நான்மடிய தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டாக இதில் சொல்கிறாங்க. சரி, அடுத்து பார்த்தோம்னா, அயல் பன்மயம். இரு வெவ்வேறான சிற்றினங்களிலிருந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அடிப்படை தொகுதி குரோமோசோம்களை பெற்ற உயிரினங்களுக்கு அயல் பன்மயம் தான் சொன்னேன். அது வந்து தன் பன்மயம் அப்படின்னா ஒரே சிற்றினத்துக்குள்ளே, இது வேறுபட்ட சிற்றினத்துக்குள்ளே. அதான் கொடுக்குறாங்க, இரு வெவ்வேறான சிற்றினத்திலிருந்து 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட அடிப்படை தொகுதி குரோமோசோம்களை பெற்றுள்ள உயிரினங்களுக்கு அயல் பன்மயம். இந்த டாபிக் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சிற்றினங்களுக்கிடையே கலப்புகளால் இதனை உருவாக்க முடியும். சிற்றினத்திற்கிடையான கலப்புகள், வெவ்வேறு சிற்றினத்திற்கிடையான கலப்புகளால் இதை உருவாக்க முடியும். மேலும் கால்சிசினை பயன்படுத்தி குரோமோசோம்களை இரட்டைப்படையை செய்வதால் இதன் பலத்தன்மையை தக்க வைக்க முடியும். இதன் பலத்தன்மையை தக்க வைக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்க, கால்சிசின். நெருங்கிய சிற்றினங்களுக்கிடையே மட்டும் அயல் பன்மை தாவரங்கள் உருவாக்கப்படுகிறது. 2 சிற்றினம் வந்து நெருங்கிய தொடர்பு இருக்குது. இப்போ இதில் பேர் எடுத்துக்காட்டாக கொடுத்துருப்பான், ரப்பானோ பிராசிகா அப்படிங்கிற ஒரு தாவரம் உருவாக்கியிருக்காங்க. அந்த ரப்பானோ பிராசிகா அப்படிங்கிறது பேர் நேம்லேயே இருக்குது, ரப்பானோ சட்டைவஸ் அப்படிங்கிறது அந்த முள்ளங்கி. பிராசிகா ஒலரேசியா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா முட்டைக்கோஸ். இது ரெண்டுக்குமே என்ன ஒரு ஒற்றுமை இருக்குதுன்னா, ரெண்டுமே குரோமோசோம் இன்னைக்கு எப்படி இருக்குது, ஒன்றே தான். ஏற்கனவே சொல்லியிருக்கலையா, 18, அதுவும் 18, அதுவும் 18 அப்படின்னு சொன்னோம். அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாரு, ரப்பானோ பிராசிகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரப்பானோ சட்டைவஸ் வந்து 18 குரோமோசோம்களும், பிராசிகா வளரேசியாவும் 18 குரோமோசோம்களே பெற்றிருக்குது. இந்த டைக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இதில் கேமெட்டுகள் உருவாகும் போது எப்படி கிடைக்கும், 9 9 கிடைக்கும். இப்போ 9 9 + 18 உருவாகுது. 18 உருவாகுது, ஆனால் அந்த உயிரி என்னது, மலட்டு உயிரி. ஏன் அது மலட்டு உயிரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வெவ்வேறு சிற்றினங்களிலிருந்து குரோமோசோம்கள் வந்து இணையுது. வெவ்வேறு சிற்றினங்களிலிருந்து குரோமோசோம்கள் இணையிறதுனால ஜோடி ஜோடியாக நமக்கு கிடைக்காது. ஏன்னா குரோமோசோம் அதோட அமைப்பு வேறு மாதிரி இருக்கும், அது முள்ளங்கியில் இருக்கக்கூடிய குரோமோசோம் அமைப்பு வேறு மாதிரி இருக்கும், முட்டைக்கோசில் இருக்கக்கூடிய குரோமோசோம் அமைப்பு வேறு மாதிரி இருக்கும். அப்போ அந்த ரெண்டும் ஒரு செல்லுக்கு வருது அப்படின்னா இணைகளாக தான் இருந்தாகணும். அப்போ அந்த இணைகளாக இருக்காது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, ரெண்டுமே இணை குரோமோசோம்கள் கிடையாது, வெவ்வேறு குரோமோசோம்கள். அப்போ அந்த இணைகளாக பெறணும் அப்படின்னா, அந்த குரோமோசோம் இரட்டை படைஞ்சிக்கிட்டா ஈஸியாக என்ன பண்ணுவோம், ஒவ்வொன்றுமே அந்த இரட்டை மையமாக இருந்திருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தானே, அதாவது ஒரு குரோமோசோம்களில் பார்த்தா அப்படின்னா எப்பயுமே குரோமோசோம்கள் இரட்டை மையத்தில் ஜோடி ஜோடியாக பெற்றிருக்கும். அப்போ ஜோடி ஜோடியாக அந்த குரோமோசோம்கள் பெற்றிருந்துச்சுன்னா தான் அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து அது பிரியும்போது, கேமெட்டுகளாக பிரியும்போது அதில் பாதி ஒரு குரோமோசோ ஒரு செல்லுக்கும் இதில் பாதி இன்னொரு செல்லுக்கும் கடத்தப்படும். ஆனால் எங்களை பார்த்த அப்படின்னா வேறுபட்ட சிற்றினங்கள் அப்படிங்கிறனால குரோமோசோம்கள் வந்து ஜோடி ஜோடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா இது வேறு குரோமோசோம், இது வேறு குரோமோசோம், ஜோடியாக இருக்காது. அதனால் அந்த உயிரி பார்த்தப்போனா மலட்டு உயிரியாக தான் இருக்கும். அதனால் அந்த குரோமோசோம்களின் எண்ணிக்கை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இரட்டைப்படையை செய்கிறாங்க. அப்போ குரோமோசோம்கள் இரட்டைப்படையை செய்யும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இரட்டைப்படை செஞ்சிங்களா என்ன ஆகும், அனாபேஸ் நிலையில் நிறுத்தி வைக்கப்படும். அனாபேஸ் நிலையில் நிறுத்தி வைக்கிறதுனால குரோமோசோம் எண்ணிக்கை அப்படியே டபுளாக இரட்டைப்படையை செய்யுது. அப்போ 18 குரோமோசோம் என்னவாக மாறுது, 36 குரோமோசோம் மாறுது. அப்போ 36 ஒரு குரோமோசோம் இரட்டைப்படையும் போது ஈஸியாக ஜோடியாக உட்காந்திக்கும். அப்போ 36 குரோமோசோம் அப்படியே ஜோடியாக இருக்குது, ஒரே செல்களிலே காணப்படுது. அதுதான் இரட்டை எண், 2N மாறாத தன்மையும், ஒரு செல்லுக்குள்ளேயே நடக்கிறனால மாறாத தன்மையும், 4X அப்படிங்கிறது வந்து அதோட மடியத்தையும், 36 குரோமோசோம் எண்ணிக்கையும் குறிக்குது. அதை தான் இந்த இடத்துல கொடுக்கலாம். கலப்பு செய்யும்போது முதலாம் அகவு சந்ததியில் யார் இது கலப்பு செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தாப்பின்னா, கார்பசன்கோ அப்படிங்கிற ஒரு ஜிடி கார்பசன்கோ அப்படிங்கிற ஒரு 1927 ரஷ்ய மரபிலாளர். இவர் முள்ளங்கியிலையும் முட்டைக்கோசிலையும் என்ன பண்ணியிருக்காருனா கலப்பு செஞ்சு பார்த்துருக்காரு. முதலாம் சங்கத்தில் எப்படி தெரிஞ்சு, மலட்டுத்தன்மை கொண்ட கலப்பு உயிரி உற்பத்தி செய்தார்.
அவர் முதலாம் மகத சந்திகளுக்கிடையே குரோமோசோம் இரட்டிப்படை செய்யும் போது அவை வளமானதாக மாறின. அதுதான் தத்தில் சொல்லியிருக்காங்க. வளமானதாக மாறத்துக்கு காரணம் குரோமோசோம் இரட்டிப்படைதல். அதுக்கு பயன்படக்கூடிய வேதிப்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால்சிசின். முள்ளங்கி தாவர வேரும் முட்டைக்கோஸ் தாவர இலையும் கொண்ட முழு தாவரமாக உண்ணக்கூடியதாக இருக்கும் என்று அவர் எதிர்பார்த்தார். அவர் என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னா, எதுக்காக அதை ரெண்டையும் கலப்பணம் செஞ்சார் அப்படின்னா, வேர்களில் முள்ளங்கி கிடைக்கும், இலைகளில் என்ன அது முட்டைக்கோஸ் கிடைக்கும் அப்படின்னு ரெண்டையும் கலப்பு செஞ்சு பார்த்தார். ஆனால் அவரின் எதிர்பார்ப்புக்கு மாறாக இருந்ததால் பெரிதும் ஏமாற்றம் அடைந்தார். ஆனால் அப்படி என்ன பண்ணல, தோற்றுவிக்கப்படல, ஏதோ ஒட்டு பண்புகள் மட்டுமே என்ன பண்ணிச்சு, வெளிப்பட்டுச்சு. இன்னும் முள்ளங்கி வெளிப்பட்டுச்சு இல்லைன்னா முட்டைக்கோஸ் வெளிப்பட்டுச்சு. அதனால் அது ரெண்டையும் ஒரே தாவரத்தில் எதிர்பார்த்தார், அது கிடைக்கல. அடுத்தது பார்த்தப்பன்னா திருட்டிக்கேல் அப்படிங்கிற ஒரு தாவரம். அது எப்படி ரஃபானோ பிராசிக்காவோ அதே மாதிரி இரண்டு தாவரங்களை கலப்பணம் செஞ்சாங்க, அது அதிலேருந்து பேர் பொறிக்கப்பட்டாங்க. இப்போ ரஃபானோ பிராசிகாங்கிறது ரஃபானா சட்டை வயசுலக்கூடிய ரஃபானாவையும் பிராசிகா வளரேசியாவில் இருக்கக்கூடிய பிராசிகாவையும் சேர்த்து ரஃபானோ பிராசிகா அப்படின்னு பேர் வச்சாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் திருட்டிகம் டியோரம் சிக்கேல் சிரியல் அதில் இருக்கக்கூடிய திருட்டிகம் டியோரத்தில் இருக்கக்கூடிய திருட்டிக்கேல் திருட்டியை மட்டும் எடுத்துக்கிட்டு சிக்கேல் சிரியல் அப்படிங்கிற கேள் மட்டும் சேர்த்து திருட்டிக்கேல் அப்படின்னு பேர் வச்சாங்க. மனிதனால் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட தானியம் இது ஒன் மார்க் கேட்பான். மனிதனால் முதன் முதலாக உருவாக்கப்பட்ட தானியம் எது அப்படின்னா திருட்டிக்கேல். மடியத்தன்மை அடிப்படையில் திருட்டிக்கேல் மூன்று முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நான்மடியம் அருமடியம் எண்மடியம் அப்படின்னு மூணாக பிரிச்சிருக்காங்க. மூணுமே ஒரே தாவரத்திலேயே உற்பத்தி பண்ணாங்க, கோதுமை தாவரத்திலேயே என்ன பண்ணாங்க கலப்பணம் செஞ்சாங்க. அதை தான் வச்சு சொல்லிப்பாங்க பாரு. நான்மடியம் இருமடிய கோதுமை மற்றும் ரை தாவரங்களுக்கிடையே கலப்பு. இப்போ இருமடிய கோதுமையும் ரை தாவரத்தையும் கலப்பு செய்வாங்க. ரைங்கிறது இரட்டை மையம் அப்படியே தான் இருக்குது, ஆனால் கோதுமையில் மட்டும் பாரு மாறிட்டே வரும். இரட்டை மடிய கோதுமையும் ஒரு ரை தாவரத்தையும் கலப்பணம் செய்யும்போது நான்மடிங்கிறது டூ என் ப்ளஸ் டூ என்கிறதுனா அது நான்மடியம். அருமடியம் நான்மடிய கோதுமையும் அதாவது திருட்டிகம் டியோரம் அப்படிங்கிற தாவரம் அதை வந்து மக்ரோனி கோதுமை அப்படின்னு சொல்லுவாங்க. திருட்டிகம் டியூரம் மக்ரோனி கோதுமை மற்றும் ரை தாவரங்களுக்கிடையேயான கலப்பு. ரைங்கிறது ஒரு தானியம், அதுவும் ஜென்ரல் நாலேஜில் கூட சொல்லியிருப்பாங்க ஒற்றை எழுத்தை கொண்ட தானியம் இது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரை அப்படிங்கிறது ஒரு தானியம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து எண்மடியம் அருமடிய கோதுமை அப்போ சிக்ஸ் எக்ஸ் அப்படிங்கிறது திருட்டிகம் எஸ்டிவம் அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா ரொட்டி கோதுமை. பாரு வேறுபடுது, சிட்டுனுங்கிறதுலாம் வேறுபடுது. பாரு எண்மடியத்தில் பார்த்தோம்னா ஆறுமடியத்தை கொண்டது டிரிட்டிகம் ஏஸ்டிவம் ரொட்டி கோதுமையும் ரை தாவரங்களுக்கிடையே கலப்பு. அப்போ ரெண்டையும் சேர்த்தும் போது என்னாவதுன்னு பார்த்தோம்னா சிக்ஸ் மடிங்கிறது என்னது சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் ரைங்கிறது என்னது டூ டூ என் அது ரெண்டையும் சேர்த்தும் போது என்னது எண்மடியம் அப்படிங்கிறது டெவலப் ஆகுது, அதாவது எயிட் எக்ஸ் அப்படிங்கிறது உருவாகுது. இப்படி உருவாச்சு. இதில் நம்ம அருமடிய டிரிட்டிகல் கலப்பு தாவரத்தை பற்றி இதெல்லாம் நம்ம கொடுத்துருப்பாங்க. டிரிட்டிகேல் அப்படிங்கிறது இதை வந்து புக் பேக் கொஸ்டினை கேட்டிருப்பாங்க, டிரிட்டிகேல் எப்படி உருவாக்கப்படுகிறது, அதில் திருட்டிகள் அப்படிங்கிற தாவரம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது ஒரு ஃபைவ் மார்க் க்வெஸ்சன் தான் கேட்பாங்க. அப்படிங்கும்போது இதை நீ எழுதணும், திருட்டிகள் என்றால் என்ன, அந்த தாவரம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஃபைவ் மார்க் க்வெஸ்சன்ஸ் தான் புக் பேக்கில் இருக்கும், அதை படிச்சுக்கணும். சரி, இப்போ இதில் நான் பார்க்குறது அருமடிய திருட்டிகள் கலப்பு தாவரமானது மக்ரோனி கோதுமை மற்றும் ரை தாவர பண்புகளுக்கிடையே கொண்டிருக்கும். இது எப்படி வந்து அருமடிய டிரிட்டிகள் வந்து உருவாகுச்சு அப்படிங்கிறத இதில் நாம் பார்ப்போம். அருமடிய டிரிட்டிகள் அப்படின்னா அது பொதுவாக எத்தனை மையம் கொண்டிருக்கும்னு சொன்னோம், நான்கு மையமாக வச்சுருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எக்ஸ் எத்தனை எக்ஸ் ஆகும், ஃபோர் எக்ஸ் அதாவது இருக்கும். இப்போ இதில் எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா அந்த கோதுமை வந்து எதுக்காக இதை ரெண்டையும் கலப்பணம் செய்கிறாங்க, அந்த மனிதனால் இதனால் எதுக்காக அது வந்து உருவாக்கப்பட்டாங்க டிரிட்டிகள் அப்படிங்கிற தாவரத்தை அப்படின்னா அதுக்கு ரீசன் இருக்குது. கோதுமையில் அதிக புரதத்தன்மை இருக்குது, ரை தாவரத்தில் அதிக அமினோ அமிலத்தன்மை அமில அது அமினோ அமிலம் என்ன பார்த்தீங்கன்னா லைசின் அப்படிங்கிற அமினோ அமிலத்தை அதிகமாக பெற்றிருக்கும் ரை தாவரம். கோதுமை தாவரம் புரதச்சத்து அதிகமாக இருக்கும். அப்போ ரெண்டும் வேணும் ஒரு தாவரத்திலேயே அப்படிங்கிறதுக்காக தான் அது முத முதல்ல உருவாக்கினாங்க. கோதுமையில் அது இருக்காது, எது இருக்காதுன்னா லைசின் அப்படிங்கிற புற அதிகமாக அமினோ அமிலம் வந்து அதிகமாக இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். அதனால் தான் குறைவாக உள்ளது. இது கோதுமையில் குறைவாக இருக்குதுன்னா லைசின்கிற அமினோ அமிலம் வந்து குறைவாக இருக்கும். அப்போ இது ரெண்டும் இதுவும் அதிகமாக கொண்டு வரணும் அப்படின்னா ரெண்டு தாவரத்தையும் கலப்பணம் செஞ்சால் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு தாவரத்தையும் கலப்பணம் செஞ்சாங்க. சரி, இது இப்போ இந்த டயக்ராம் பார்த்தா அழகாக புரிஞ்சுக்கலாம் எப்படி டிரிட்டிகள் உருவாச்சு அப்படிங்கிறது தான் இந்த டயக்ராம். இப்போ இந்த டயக்ராமில் பாரு, ஃபஸ்ட்டு டிரிட்டிகம் டியூரம் அப்படிங்கிறது கோதுமை, சிக்கேல் சீரியல் அப்படிங்கிறது பார்த்தா அப்படின்னா ரை தாவரம். இந்த ரெண்டு தாவரத்தையும் கலப்பணம் செஞ்சாங்க. இந்த தாவரத்தில் பார்த்தோம்னா டிரிட்டிகம் டியூரத்தில் குரோமோசோம் எண்ணிக்கைனா 28, இதில் குரோமோசோம் எண்ணிக்கை இரட்டை மையத்தில் பார்த்தோன்னா 16.
அப்போ இதில் எது கம்மி அப்படின்னு பார்த்தோம்னா 14ங்கிறது கம்மி. அப்போ அதில் எக்ஸ் எத்தனை இருக்குது, 2x இருக்குது. அப்போ எக்ஸ் எத்தனை அப்படின்னா 7. அதுதான் கொடுத்துருக்காங்க. கேமெட்டிக்கலாக பிரியும் போது எப்படி பிரியும் அப்படின்னு பார்த்தோன்னா என் பாதி, எக்ஸில் பாதி, 2x பாதி எக்ஸு, 14 பாதி 7. அப்போ இதில் பார்த்து அப்படின்னா டிரிட்டிகம் டியூரத்தில் பார்த்து அப்படின்னா நான்மைய தவறும். அப்போ பார்த்தோம்னா அதில் பாதி என்ன, 2n பாதி என், 4x பாதி 2x, 28 பாதி 14. அப்போ இது ரெண்டு ரெண்டு கேமெட்டுகளும் இணையுது. ரெண்டு கேமெட்டுகள் இணையும் போது என் ப்ளஸ் என் 2n ஆகுது, 2x + x 3x ஆகும், 14 + 7 என்ன சொல்லுவாங்க 21 குரோமோசோமும் பெற்றிருக்குது. இது வந்து மலட்டு உயிரி. ஏன் மலட்டு உயிரினா நான் ஏற்கனவே சொன்னேன், வேறு வேறு தாவரங்கள் வேறு வேறு சிட்டினம் அப்படிங்கிறதுனால ரெண்டு குரோமோசோம் ரெண்டு கேமெட்டுகளும் இணையும் போது இரட்டை மையத்தில் வந்து ஜோடி ஜோடியாக இருக்காது, ஒரே மாதிரியான குரோமோசோம்களை பெற்றிருக்காது. திரும்பவும் அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அது கேமெட்டிகளாக பிரியும் போது பிரியாது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை இதில் இருக்குது, குரோமோசோம் எண்ணிக்கை 21 இருக்குது. அப்போ அடுத்த சந்ததியை உருவாக்க முடியுமானா, உருவாக்க முடியாது. அடுத்த சந்ததியை உருவாக்கும் போது கேமெட்டுகளாக பிரியும் போது 21 பாதி 10.5 அப்படின்னு பிரியுமா, 15 குரோமோசோமாக பிரியுமா அப்படின்னா பிரியாது. அதில் ஒரு அதுவும் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குரோமோசோம்கள் ஜோடி உராது. ஏன்னா குரோமோசோம்கள் இது சிக்கல் சீரியலில் ஒரு மாதிரியான குரோமோசோம் ஒரு மாதிரியான குரோமோசோம், டிக்கல் சீரியலில் திருட்டிகம் டிகோரத்தில் அதுவே ஒரு மாதிரியான குரோமோசோம்களையும் பெற்றிருக்கும். வேறுபட்ட குரோமோசோம்களையும் பெற்றிருக்கனால ஜோடி உறுதல் இதில் நடக்காது. அதனால் அடுத்த தலைமுறையை உருவாக்க முடியாது. அதனால் மலட்டு உயிரியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணாங்க, அந்த செல்லில் கூடிய குரோமோசோம் இன்றைக்கி என்ன பண்ணாங்க, இரட்டைப்படையை சேர்த்துக்கு எதை பயன்படுத்தினாங்க, கால்சிஷன். ஏற்கனவே சொன்னால் எந்த செல் பகுப்பில் நிறுத்தி வைக்கும், செல் பகுப்பில் எந்த நிலையில் நிறுத்தி வைக்கும், அனாபேஸ் நிலையில் நிறுத்தி வைக்கும். செல் தட்டு உருவாகாது. செல் தட்டு உருவாகாதனால இரண்டு சிறு ஒரு செல்லு இரண்டு செல்லாக பிரியாது. ஒரே செல்லுலேயே அத்தனை குரோமோசோம்களையும் பெற்றிருக்கும். சென்ட்ரோம் பகுப்புறதுனால ஒவ்வொரு குரோமோசோம் இரட்டைப்படையறதுனால அந்த இரட்டைப்படைஞ்ச குரோமோசோம்லாம் ஜோடி இருந்துருக்கணும். இப்போ ஈஸியாக குரோமோசோம் எண்ணிக்கை அப்படியே டபுள் ஆகுது. ஒரே செல் இருக்கிறதுனால இரட்டைமையும் அப்படியே இருக்கும். 3x அந்த மடியம் மட்டும் மும்மடியம் என்னவாது மாதிரினா எக்ஸ்ட்ரா பிளாடி அப்படிங்கிற 6 மடியத்தை உண்டு பண்ணுது. இப்போ 6 மடியத்தை உருவ போகுது. 21 குரோமோசோங்கிறத வருது 42 குரோமோசோமாக மாறுது. 6x அப்படிங்கிறனால தான் அருமடியம் அப்படின்னும். டிரிட்டிகல் எப்படி பெருந்துச்சுன்னா டிரிட்டிகம் அப்படிங்கிற இந்த லெட்டரில் இருந்தோம் சிக்கேல் இருக்கக்கூடிய அந்த கேலையும் சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க, டிரிட்டிகேல் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு 5 மார்க்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தப்புன்னா இந்த டிரிட்டிகேல் அப்படிங்கிறது உருவாச்சுட்டே உருவாகிறதுக்கு ஒரு வேதிப்பொருள் பயன்படுச்சு, கால்சிஷின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள். அந்த கால்சிஷன் எந்த தாவரத்துலேருந்து பெறப்படுது அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க பாரு. இது முக்கியமான 1 மார்க் க்வெஸ்சன் கேட்கலாம். கால்சிஷின் எந்த தாவரத்துலேருந்து பெறப்படுகிறதுனா கால்சிகம் ஆட்டம் நேல், கால்சிகம் ஆட்டம் நேல் அப்படிங்கிற தாவரத்திலிருந்து பெறப்படுது. எந்த பகுதியிலிருந்து கடப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா வேர் மற்றும் கந்தம். வேர்லிருந்தும் கந்தம்னா நமக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, கந்தத்துக்கு எடுத்துக்காட்டாக நம்ம படிச்சிருக்கோங்க, கோலகேசி அப்படின்னு படிச்சிருக்கோங்க, கிழங்கு மாதிரியான அமைப்பையும் பெற்றிருக்கோம்னு சொன்னோம். இது ஒரு மட்டனில் தண்டுருக்கா, மட்டனில் தண்டு மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கோம். காம் ஏற்கனவே படிச்சிருக்கோம். கந்தம் தரைகள் தண்டின் வேறுபாட்டில் இது படிச்சிருக்கோம். என்னென்ன வரும்னா கந்தம், கிழங்கு, ரைசோம், ரைசோம்ங்கிறது தான் அது மட்டனில் தண்டு, இதெல்லாம் சொல்லியிருக்கோம் நம்ம. சரி, இப்போ இதில் நாம் பார்க்குறது இது எதில் இந்த பகுதியில் காணப்படுதுனா வேர் மற்றும் கந்தம் ஆகியவற்றிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. இந்த அல்கலாய்டு பேர் என்னது, கால்சிசின் வேதிப்பொருள், கால்சிசின். தாவர வளர் நுனிகளில் குறைந்த செறிவில் பயன்படுத்தும் போது பன்மடித்து தூண்டுகிறது. அப்போ இந்த கால்சிசினை எந்த தாவரத்தில் நம்ம பன்மடித்து தோன்றுறோமோ அந்த தாவரத்தில் எந்த பகுதியில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவரத்தோட நுனி பகுதியில். ஏன்னா நுனியில் தான் வளரும் செல்கள், செல் பகுப்பு நடந்துகிட்டே இருக்கும். செல் பகுப்பு எங்கே நடக்கும்னு தெரியும், தாவர நுனிகளில் பகுதியில் தான் என்ன பண்ணுது, செல் பகுப்பு நடக்கும். அந்த செல் பகுப்பு நடக்கிற இடத்துல என்ன பண்ணுறாங்க, கால்சிசினை பயன்படுத்தும் போது குறைந்த செறிவில், ரொம்ப அதிகமான செறிவில், குறைந்த செறிவில் பயன்படுத்தும் போது என்ன பார்த்தோன்னா அதில் இருக்க செல் பகுப்பு நிலையில் அனாபேஸ் நிலையிலே நிறுத்தி வச்சிருது. நிறுத்தி வைக்கும்போது குரோமோசோம்னா அது இரட்டிப்படையுது. அதுதான் அந்த பயனில் சொல்லுவோம், வளர் நுனிகளில் குறைந்த செறிவில் பயன்படுத்தும் போது பன்மடித்து தூண்டுகிறது. ஆச்சரியமூட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இது கால்சியேசின் அப்படிங்கிறது வந்து அந்த கால்சியம் தாவரத்தில் உற்பத்தி பண்ணுது. கால்சிசின் அப்படிங்கிறது அல்கலாய்டு எதில் உற்பத்தி பண்ணுது, கால்சியம் தாவரத்தில் உற்பத்தி பண்ணுது. அப்போ கால்சியம் தாவரத்தில் உற்பத்தி பண்ணுறதுனால அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய செல்களில் இது மாதிரி இரட்டிப்படைகள் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்டால் நடக்காது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதில் அந்த தாவரத்தில் எதிர் கால்சிசின்
அப்படிங்கிறது அதில் சுரக்குது. எது கால்சிஷன் சுரக்கிறதுனால என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கால்சிஷன் உற்பத்தி அது வந்து அதை தடுக்கப்படுது. அதனால் அந்த தாவரத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இரட்டிப்புங்கிறது நடக்கிறதில்ல. அதுதான் அந்த இடத்துல சொல்லுவாங்க. ஆச்சரியம் மட்டும் விதமாக கால்சிகம் என்னும் மூலத்தாவரத்தில் எதிர்கால்சிஷன் இருப்பதால் எந்தவித பாதிப்பும் ஏற்படுறதில்லை. அந்த தாவரத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்துறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா, இப்போ இந்த தாவரத்தில் வந்து இந்த கால்சிஷன் உற்பத்தி பண்ணுது, கால்சிஷனோட பண்பு என்னென்னு பார்த்தோம்னா குரோமோசோமை இரட்டைப்படை செய்யுது, அப்போ அந்த தாவரத்துக்கு இரட்டைப்படை செய்யாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்கலாம். அதுக்காக இவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க, அதுக்கு காரணம் எதிர்கால்சிஷன் அப்படின்னு கொடுத்துருப்பான். அது ஆன்டி கால்சிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு எதிரான ஒரு கால்சிஷனை சிக் கிரியேட் பண்ணுது. இப்போ நம்ம பாடியில் பார்த்தோம்னா ஒரு ஆன்டிஜன் உள்ள நுழையுது, ஒரு பாக்டீரியா ஃபங்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்டிஜன் உள்ள நுழையுதுன்னா அதுக்கு எதிரான ஒரு ஆன்டிபாடியை உற்பத்தி பண்ணுது இல்லையா. அது மாதிரி இது என்ன பண்ணுது பார்த்தோம்னா, தனக்குள்ளே உற்பத்தி பண்ணுறதை வந்து என்ன பண்ணுது, அதை தடுக்கிறதுக்காக ஆன்டிகால்சிஷன் என்ன பண்ணுது, அந்த தாவரத்தில் உற்பத்தி பண்ணுது, அது அதை தடுத்துருது அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி, முக்கியமான ஒரு கொஸ்டின் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது மடியத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான ஒரு 5 mark கொஸ்டின். மடியத்தின் முக்கியத்துவம் 5 points தான் இருக்கும் பாரு. இருமடிய தாவரங்களை விட பன்மடிய தாவரங்கள் அதிக வீரியத்துடனும் அதிக தகவமைப்பும் கொண்டிருக்கும். தகவமைப்பு அப்படிங்கிறது எந்த இடமா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலையை பெற்றிருக்கும். இப்போ ரை தாவரத்துலேருந்து ஒரு இடத்துலேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வரங்க, கோதுமை தாவரத்துலேருந்து ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணிட்டு வரங்க, ரெண்டு தாவரத்தையும் இணைச்சிட்டுங்க, அந்த தாவரத்தை உருவாக்கிட்டுங்க. தெரட்டிகள் அப்படிங்கிற தாவரத்தை, தெரட்டிகள்ங்கிற தாவரத்தை எங்கேயும் தகவமைப்பு இருக்கும். இப்போ ரை தாவரம் எங்கேருந்து கலெக்ட் பண்ணணுமோ அங்கேயும் வளர வைக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா கோதுமை தாவரம் எங்கேருந்து கலெக்ட் பண்ணணுமோ அங்கேயும் வளர வைக்கலாம். ரெண்டுக்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலையை அது பெற்றிருக்கும் அப்படிங்கிறத அந்த பாயிண்டில் கொடுத்துருக்கான். அதிகமான தகவமைப்பு பெற்றிருக்கும், எங்கே போனாலும் வளரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும், வீரியம் அதிகமாக இருக்கும் இருமடியத்தை விட அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ரெண்டாவது, பெரும்பாலான அலங்கார தாவரங்கள் தன் நான்மடிய தாவரங்கள் ஆகும். அலங்கார தாவரங்களாக வளரக்கூடியது எல்லாமே இருக்கும், தன் நான்மடிய தாவரங்களாக தான் இருக்கும். இவை இருமடிய தாவரங்களுடைய மலர்கள் பெருசாகவும் நீண்ட மலரும் காலத்தையும் கொண்டிருக்கும். நீண்ட மலரும் காலம்னா சீசன், தாவரங்களுக்கு வந்து மலரும் இது வந்து சீசன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த சீசனில் தான் பருவ காலம்னு ஒன்று இருக்கும். இந்த பருவத்தில் தான் கொய்யாக்கான ஒரு சீசனு, நெல்லிக்கான ஒரு சீசன் இருக்கும். அது மாதிரி இது சீசனே தேவையில்ல, எந்த சீசன் மலரும் தன்மை அதான் நீண்ட மலரும் காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீண்ட மலரும் காலம் பெற்றிருக்கும். அது மூலமாக இருமடியத்தை விட மலர்கள் எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும். ஏன்னா குரோமோசோம் இன்னைக்கு நான்மடியத்தில் எப்படி இருக்குது, அதிகமாகும். குரோமோசோம் இன்னைக்கு அதிகமாகும் போது பண்புகள் என்னவும் அதிகமாகும், பண்புகள் அதிகமாகும் போது அளவு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா அதில் பெருசாகுது. அதனால் ரெண்டாவது பாயிண்ட் அதில் கொடுத்துருக்காங்க. மூணாவது பாயிண்ட், அதிகப்படியான நீர் சக்தியினை கொண்டிருப்பதனால் தன் பன்மடிய தாவரங்கள் அதிக உயிரடை கொண்டிருக்கும். இப்போ தன் பன்மடிய தாவரங்கள் வந்து அதிக உயிரடை கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, குரோமோசோம்கள் அதிகமாக பெற்றிருக்கிறதுனால நீரை அதிகமாக தக்க வைத்துக்கொள்ள தன் இருக்கும். தன்மை அதிகமாக இருக்கிறதுனால எடை எப்படி இருக்கும், உயிரடை அதிகமாக பெற்றிருக்கும். இதில் அந்த பயனில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது மெய்யில்லா மடிய தாவரங்கள். மெயில் அப்படி தவறங்களா அன்யூப்ளாடி அப்படின்னு சொல்ல முடியா, அன்யூப்ளாடிங்கிறது அந்த குரோமோசோம் 1 அல்லது 2 குரோமோசோம் குறைக்கப்பட்டாலோ அல்லது அதிகரித்தாலோ அப்படிங்கிறது அது மெயிலா மடிய தவறங்கள். வேறுபட்ட குரோமோசோம்களில் இழப்பு அல்லது சேர்ப்பு, அதான் சொல்லியிருக்கான். இழப்பு அல்லது சேர்ப்புனா குரோமோசோம்கள் 1, 2 குரோமோசோம்கள் என்ன பண்ணலாம், இழக்கப்படலாம் அல்லது சேர்க்கப்படலாம். இது மாதிரி சேர்க்கிறதுனு பார்த்தோம்னா புறத்தோற்ற விளைவுகளை தீர்மானிக்கிறதுக்கு பயன்படுது. இப்போ ஒரு குரோமோசோம் 2 ஒரு இனத்தில் குறைஞ்சிருக்குது அப்படின்னா அது ஒரு சில பண்பு வெளிப்பட்டிருக்காது. 1 குரோமோசோம் சேர்க்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா ஒரு பண்பு அதிகரிச்சிருக்கும். இதை வச்சு ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட என்ன விளைவுகள் ஏற்படுது அந்த உயிரினங்கள் அப்படிங்கிறத ஈஸியாக தீர்மானிக்க முடியும். அதை அந்த பயனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஸ்ட், பல ஜாஜஸ்வம் தாவரங்கள் அயல் பண்படியும் கொண்டவை. பலாஞ்சஸ்வம் தாவரங்கள் என்ன இருக்குதுன்னு அயல் பண்படியும் கொண்டதாக இருக்குது. இது பரிணாமத்திற்கு முக்கிய பங்கு வகிக்குது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அயல் பண்படிய தாவரங்கள் அப்படின்னு வேறுபட்ட சிற்றினங்களுக்கிடையே நடக்குது. வேறுபட்ட சிற்றினங்களே நடக்கிறதுனால ஒரு புதிய சிற்றினங்கள் உருவாகுது. இப்போ டெரிட்டிகல் அப்படிங்கிறது வேறு ஒரு புதிய சிற்றினம் உருவாச்சா இல்லையா, அது ரெண்டு வேறுபட்ட தாவரங்கள்லேருந்து கிடச்சிது, அதுதான் கொடுத்துருக்காங்க. அது வேறுபட்ட தாவரம் உருவாகுது. அப்போ டெரிட்டிகல்ங்கிறது ஒரு புது தாவரத்தை உருவாகுச்சு. அப்போ அது என்னது, பரிணாமத்தில் இந்த ரெண்டு தாவரத்துங்களை விட எப்படி இருக்குது பார்த்தாங்கன்னா மேம்பாடு அடைந்ததாக கருதப்படுது. அதை தான் கொடுத்துருக்காங்க அந்த பாயிண்டில். சரி, இது மாதிரி 5 பாயிண்ட்களும் ஒரு மிக முக்கியமான பாயிண்டுகள். மடியத்தின் முக்கியத்துவம் அப்படின்னு யாவை அப்படின்னு ஒரு 5 mark கொஸ்டினாக கேட்கலாம், படிச்சுக்கோங்க. குரோமோசோம் அமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள், அது வந்து குரோமோசோம் அமைப்பில் பிறழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அமைப்பு மாறுபாடுகள் காரணமாக குரோமோசோம் பகுதி சேர்த்தல் அல்லது நீக்குதலால் மரபணுக்களின் மறு ஒழுங்கு அமைவிற்கு என்ன பெரிய குரோமோசோம் அமைப்பு பிறழ்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, அமைப்பு மாறுபாடுகள் காரணமாக, அமைப்பு மாறுபாடுகள்னால்
குரோமோசோமில் ஏதோ ஒரு பகுதி என்ன பார்த்தோம்னா சேர்த்தல் அல்லது நீக்குதல், ஏதோ ஒரு துண்டு என்ன பண்ணுது பரிமாறிக்குது, அந்த துண்டில் ரெண்டு அல்லது மூன்று ஜீன்கள் இருக்கலாம் அல்லது ஒரு ஜீன்கள் கூட இருக்கலாம். இது மாதிரி குரோமோசோம்களில் ஒரு துண்டுகள் நீங்குதல் அல்லது என்ன பண்ணுது சேர்த்தல். அதனால் நீக்கிறதுனாலையும் சேர்க்கறதுனாலையும் என்ன பண்ணுது ஒரு இன்னொரு ஒழுங்கு ஒரு வரிசையை வந்து புது வரிசையை வந்து என்ன பண்ணுது தோற்றுவிக்கப்படுகிறது. அதுதான் கொடுத்துருக்காங்க மறு ஒழுங்கு அமைவு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனைன்னு சொல்லுவாங்க குரோமோசோம் அமைப்பு பிரச்சி. இது அயனியாக்கும் கதிர்வீச்சு மற்றும் ஏதி கூட்டு பொருள்களால் ஏற்படுகிறது. அயனியாக்கூடிய கதிர்வீச்சு, அயனியாக்கும் கதிர்வீச்சுன்னா உங்களுக்கு தெரியும் ஏ எக்ஸ் கதிர்கள் காமா கதிர்கள் ஆல்ஃபா பீட்டா அதெல்லாம் சொல்ல முடியும், அதெல்லாம் என்னது அயனியாக்கும் கதிர்வீச்சு. அயனியாக்கும் கதிர்வீச்சு யுவி கதிர்வீச்சுன்னு நம்ம படிச்சிருப்போங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது மாதிரி அயனியாக்கும் கதிர்வீச்சு மற்றும் ஏதி கூட்டு பொருட்கள் வேறு ஏதாவது பொருட்கள் வேதிப்பொருட்களால் தான் இது ஏற்படுது. குரோமோசோமில் ஏற்படும் பிளவு மற்றும் மறு இணைவு அடிப்படையில் பிரச்சிகளை எத்தனை வகையாக பிரிக்கிறது, நான்கு வகையிலாக பிரிக்கிறது. பிளவு ஏற்படுதா இல்லை மறு இணைவு ஏற்படுதா அப்படிங்கிற வகையில் நான்கு இதை சொல்லியிருக்காங்க பிளவு மற்றும் மறு இணைவு. அதில் பாரு ரெண்டு பொதுவாக ரெண்டாக பிரிச்சிருக்காங்க மரபணு அமைவிட எண்ணிக்கையில் மாற்றங்கள். மரபணு அமைவிட எண்ணிக்கையில் மாற்றங்கள் அமைவிடனா மரபணுக்கள் எந்த இடத்துல குரோமோசோமில் அமைஞ்சிருக்குது அதில் நீங்குதா நீக்கம் அப்படின்னா அது பேர் நீங்க அல்லது குறைபாடு. அப்போ ஒரு குரோமோசோமின் ஒரு பகுதி இழக்கப்படுகிறது, ஒரு பகுதி இழக்கப்படுகிறது குரோமோசோமோட ஒரு பகுதி இழக்கப்படுகிறது. அடுத்து இரட்டிப்பாகுதுனா ஒரு குரோமோசோமோட ஒரு பகுதி மீண்டும் என்ன பண்ணுது உருவாகுது, அதான் இரட்டிப்படைதல். இப்போ ஏபி அப்படின்னு ஒரு குரோமோசோம் இருக்குதுன்னா திரும்ப அந்த ஏபி குரோமோசோம் திரும்ப இடம்பெற்றுச்சு அப்படின்னா அது இரட்டிப்பாதல். ஏபி குரோமோசோம் அப்படிங்கிறது நீக்கப்பட்டுச்சுன்னா குரோமோசோம் ஏபி அப்படிங்கிற மரபணு மட்டும் நீக்கப்பட்டுச்சுன்னா அது என்னது நீக்கம். ஏபிங்கிற மரபணு திரும்ப இடம்பெற்றுச்சுன்னா அது இரட்டிப்பாதல். அதுதான் மரபணு அமைவிட எண்ணிக்கையில் அமைவிடத்தில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அதோடய எண்ணிக்கையில் ஏற்படும் எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படுது. ரெண்டாவது அமைவிட வரிசையில் ஏற்படும் மாற்றங்கள் தலைகளாக திரும்புது. அமைவிடம் ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குது மரபணு வேற ஒரு இடத்துல போய் உட்காருது அதுதான் தலைகள் திருப்பும் இடம்பெயர்தல். ரெண்டு இடத்துக்கிட்ட சொல்லியிருக்கோம் அமைவிடத்தில் வரிசையில் மாற்றம். இப்போ தலைகள் திருப்பினா குரோமோசோமில் பார்த்தா அப்படின்னா குரோமோசோமில் இப்படி ஒரு குரோமோசோம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஏ பி சி டி இப்படின்னு குரோமோசோம்கள் இருக்குது. இந்த பிங்கிற ஜீன்கள் இருக்குது. இந்த பிங்கிற மரபணும் இங்கேயும் டிங்கிற மரபணும் இங்கேயும் போயிருது. அப்போ என்னது இடம் மாறுது. அப்போ அமைவிடத்தை என்ன பண்ணுதுன்னா வரிசையில் மாற்றம் ஏற்படுது. அப்போ வரிசை எப்படி இருக்கும் ஜீன்களின் வரிசை ஏ டி சி பி அப்படின்னு வரும். அப்போ மாற்றம் நடக்குது அது தலைகள் திருப்பம். இடம்பெயர்தல்னால் குரோமோசோம் துண்டு இங்கிருந்து இன்னொரு குரோமோசோம் பக்கத்தில் இருக்குது இந்த துண்டு இங்கேயும் இந்த துண்டு துண்டு பகுதி இங்கேயும் மாறிக்கிச்சு அப்படின்னா அது இடம்பெயர்தல். இது மாதிரி மொத்தமாக தினதுன்னா நான்கு வகையெல்லாம் பிரிச்சிருக்காங்க. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் புரிஞ்சிருக்கும் மரபணு அமைவிட எண்ணிக்கை இது வரிசை ரெண்டும் எண்ணிக்கையில் ரெண்டு வரிசையில் ரெண்டு இன்னும் மொத்தமாக தினதுன்னா நான்கு வகைகள் அதை தான் சொல்லியிருப்பாங்க. நீக்கம் இரட்டிப்பாதல் தலைகள் திருப்பம் இடம்பெயர்தல் நாளுக்கு உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும். இதில் இருக்கிறத ஒவ்வொன்றத்தை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னு பார்த்தோம்னா நீக்கம் குரோமோசோமின் ஒரு பகுதி குரோமோசோமோட ஒரு பகுதி இழப்பு ஏற்படின் அது நீக்கம். குரோமோசோமோட ஏதோ ஒரு பகுதி இழப்பு ஏற்படுச்சுன்னா அதுக்கு நீக்கம். குரோமோசோம் பகுதியில் பிளவு ஏற்படும் பகுதியை பொறுத்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க நுனி நீக்கம் இடைநீக்கம். இந்த டயக்ராமில் பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் குரோமோசோம் நுனி நீக்கத்தில் பார்த்தோம்னா ஏங்கிற ஜீன் நடுவில் இருக்கிறது தான் இயல்பான குரோமோசோம். இந்த நடுவில் இருக்கிறது இயல்பான குரோமோசோம் ABCDEFGH அப்படின்னு வரிசையாக குரோமோசோம்கள் என்ன பண்ணுது அமைஞ்சிருக்குது. இதில் ஏங்கிற குரோ ஜீன்கள் மட்டும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா இழந்திருக்குது பார். அப்போ நுனியில் இருக்கக்கூடிய ஜீன் குரோமோசோம் அதை நுனியில் குரோமோசோமோட நுனி பகுதியில் இருக்கக்கூடிய ஜீன் வந்து என்ன பண்ணுது இழந்திருக்குது துண்டுகள் இழந்திருக்குது. அதனால் அதுக்கு என்ன பேர் ஏங்கிறது இழந்திருக்கிறதுனால அதுக்கு என்ன பேர் நுனி நீக்கம் தான் நுனி நீக்கம். ரெண்டாவது பார்த்தா அப்படின்னா இடைப்பட்ட நீக்கம். இங்கே பாரு குரோமோசோம்களோட இடையில் இருக்கக்கூடிய ஜீன் டிங்கிற ஒரு ஜீன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா இழக்கப்பட்டிருக்கிறது. அதனால அது என்ன பாரு இடைப்பட்ட நீக்கம். இப்போ பாரு ஜீன்களின் வரிசை எப்படி பாரு ஏபிசிடி இல்லை அதனால என்ன அது இஎஃப்ஜிஹெச் அப்படின்னு குரோ ஜீன் மரபணுக்களின் வரிசை வந்து இப்படி இருக்கும் இது நீக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க நுனி நீக்கம் இடைப்பட்ட நீக்கம். வேதிப்பொருட்கள் மருந்துகள் மற்றும் கதிர்வீச்சால் இது நிகழ்கிறது. இது எந்த உயிரினங்களில் காணப்படுகிறதுனா ட்ரெஸ்ஸோபில்லா அப்படிங்கிறவங்க பல பூச்சின்னு சொல்லணும்னா ட்ரெஸ்ஸோபில்லா மெலனோகாஸ்டர் அந்த உயிரினத்திலையும் மக்காசோளத்திலையும் இந்த நீக்கம் நடைபெறுகிறது. நீக்கம் குறைபாடு எந்த உயிரினங்களில் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டு உயிரினங்கள் ஒன்று ட்ரெஸ்ஸோபில்லா இன்னொன்று மக்காசோளம்.
சரி, அடுத்து நாம் பார்க்குறது இரட்டிப்பாதல். இரட்டிப்பாதல் அல்லது மீளுருவாதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அதனால் மீளுருவாதல் அப்படின்னா ஒரு துண்டு மறுபடியும் என்ன பண்ணியிருக்கோம், இரட்டைப்படியும். இது டயக்ராம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போகலாம், அப்படிதான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதில் பாரு டயக்ராமில் இரட்டிப்பாதல், அதில் பார்த்தீங்கன்னா இயல்பான குரோமோசோம் இதில் இருக்குது. இயல்பான குரோமோசோமில் பார்த்து அப்படின்னா இந்த பி ஏபிசிடிஎஃப்ஜிஹெச் அப்படின்னு வரிசையாக ஜீன்கள் மரபணுக்களுக்கு இருக்குது. அதில் பிசி அப்படிங்கிற ஜீன் மறுபடியும் இடம்பெற்றிருக்குது. இதையும் டைப்ஸாக பிரிச்சிருக்கான், வகைகளாக பிரிச்சிருக்கான். தொடர்ந்து இணைந்த அப்படின்னு கொடுத்துருக்கான். பிசி அப்படிங்கிற ஜீன் வந்து தொடர்ந்து இணைஞ்சிருக்குது, அடுத்த இதுவும் வரிசை அணைஞ்சிருக்குது. அதனால் தொடர்ந்து இணைந்த இரட்டிப்பாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தலைகள் தொடர்ந்து இணைந்த அப்படின்னு கொடுத்துருக்கான் பாரு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிசி ஜீன்கள் இருக்குது, அடுத்தது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா வரிசை சிபி அப்படி தலைகளை வந்துருக்கு பாரு, பிசி சிபி அப்படின்னு வந்துருக்குது. அதனால் தலைகள் தொடர்ந்து இணைந்த இரட்டிப்பாதல் அப்படின்னு இன்னொரு வகை. மூன்றாவது வகை பார்த்தப்பனா இடம் மாறியது அப்படின்னு அர்த்தம். இடம் மாறியது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா பிசி ஏபிசி அப்படின்னு ஒரு ஜீன் இருக்குது, அந்த பிசி அப்படிங்கிற மரபணும் வேறு ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்குது, இடம் பெற்றிருக்குது, இரட்டைப்படைஞ்சிருக்குது. அதனால் இடம் மாறிய இரட்டிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதை. பிசி பாருங்கிறது அப்போ ஜீன்களின் வரிசை பாரு, ஏபிசிடிஇஎஃப்ஜி திரும்பவும் பிசிஹெச்ஐ அப்படின்னு ஜீன்களின் வரிசை இப்படி அமைக்கப்பட்டிருக்கும், அதை இரட்டிப்பாதல். இந்த டயக்ராம் பார்த்தாலும் ஈஸியாக புரியும், அண்டர்ஸ்டாண்டாகும், ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன் தான். ஒரே வரிசையிலான மரபணுக்கள் ஒரு குரோமோசோமில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்தில் இடம் பெயர்வதற்கு என்ன பேர், இரட்டிப்பாதல் எனப்படும். இரட்டிப்பாதலினால் சில மரபணுக்கள் இரட்டிக்கும் இரண்டிற்கும் மேற்பட்ட நகல்களாக உள்ளன. இரட்டிப்பாதலால் நான் சில மரபணுக்கள் பார்த்தா அப்படின்னா இரண்டுக்கும் மேற்பட்ட நகல்னால் அந்த பிசிங்கிறது திரும்பவுனாவது நகல் திரும்பவும் பிசி கிடைச்சிது, இந்த மாதிரி அது அதே மாதிரி நிறையா நகல்கள் என்ன பண்ணலாம், உருவாக்கலாம். இரண்டிற்கும் மேற்பட்ட நகல்களாக உள்ளன. இது முதலில் பிரிட்ஜஸ் என்பவரால் 1919 ட்ரெஸ்ஸோப்பிலாவில் முதன் முதலாக கண்டுபிடிச்சார். பிரிட்ஜஸ் தான் நம்ம ட்ரெஸ்ஸோப்பிலாவில் கண்டுபிடிச்சார். மேலும் எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா மக்கா சோளம் பட்டாணி. அப்போ இரட்டிப்பாதல் எந்தெந்த உயிரினங்களில் நடைபெறுகிறது அப்படின்னா முதல்ல எதில் கண்டுபிடிச்சாங்கன்னா ட்ரெஸ்ஸோப்பிலாவில், மற்றதில் எதில் கண்டுபிடிச்சாங்கன்னா மக்கா சோளத்துலேயும் பட்டாணிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ரெண்டுலேயுமே நீக்கம் இரட்டிப்பாதல் ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிற எடுத்துக்காட்டுன்னா ட்ரெஸ்ஸோப்பிலாவும் மக்கா சோளம், அதுலேயும் ட்ரெஸ்ஸோப்பிலா மக்கா சோளம், இதுலேயும் ட்ரெஸ்ஸோப்பிலா மக்கா சோளம். ஆனால் இரட்டிப்பாதில் இதில் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பான் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா பட்டாணி. அதை நீ கவனிச்சுக்கணும், பட்டாணியில் நடைபெறும், பட்டாணியில் நடைபெறக்கூடிய குரோமோசோம் அமைப்பில் பிறழ்ச்சி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பட்டாணியில் பட்டாணி தாவரத்தில் நடைபெறும் குரோமோசோம் பிறழ்ச்சி எது, கீழ்கண்டவற்றில் எது அப்படின்னு கேட்டு ஆப்ஷனில் கொடுத்துருப்பான் நீக்கம் இரட்டிப்பாதல் தலைகள் திருப்பம் இடம்பெயர்தல் அப்படின்னு கேட்கலாம். அப்போ என்ன ஆன்சர் வரும்னா இரட்டிப்பாதல் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது நான் பார்க்குறது இரட்டிப்படை இரம்பிடம் பெயர்தல். இரட்டிப்பாதல் முடிஞ்சு இடம்பெயர்தல் நம்ம பார்க்க போகிறோம். டிரான்ஸ்லொகேஷன் இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லொகேஷன், அதுக்கு பேர் இரட்டிப்படைகளுக்கு வந்து டூப்ளிகேஷன் அப்படின்னும், நீக்கம் பேர் டெலிஷன் அப்படின்னு சொல்லுவோம். டெலிட் ஆகுதுலேயே அதனால் டெலிஷன் இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கணும், அதுதான் சொன்னேன். சரி, இடம்பெயர்தல் அப்படிங்கிறது வந்து எதுக்கு எது மாதிரியானது அப்படின்னு பார்த்தோம்னா குறுக்கேற்றது மாதிரியே தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. குறுக்கேற்றத்தில் நம்ம படிச்சிருப்போங்க, ஒத்திசைவை குரோமோசோம்களில் சகோதரி இல்லாத குரோமேட்டேடுகளின் துண்டுகள் பரிமாற்றம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒத்திசைவு குரோமோசோம்கள். ஒத்திசைவு குரோமோசோம்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு ரெண்டுமே ஒரே குரோமோசோம்கள் தான், ஒரே மாதிரியான குரோமோசோம்கள் தான். ஜீன்கள் மட்டும் ஒன்று ஓங்கு ஜீனாக இருக்கும், ஒன்று ஒழுங்கு ஜீனாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இப்போ கேபிட்டல் ஏன்னா இங்கே சுமால் ஏன்னு இருக்கும், இங்கே கேபிட்டல் பினா இங்கே சுமால் பின்னு இருக்கும், அது ஒத்திசைவு குரோமோசோம்கள். ஒத்திலா குரோமோசோம்கள் அப்படின்னு என்னென்னா ரெண்டு ஜோடி குரோமோசோம் இருக்கும், இந்த ஒரு ஜோடிக்கும் இன்னொரு ஜோடிக்கும் சம்மந்தமே இருக்காது, ஏன்னா மரபணுக்களின் வரிசை என்ன பண்ணியிருக்கோம், மாற்றி அமைச்சிருக்கும். அதனால தான் கொடுத்துருக்கான் ஒத்திசைவு குரோமோசோம்களில் சகோதரி இல்லாத குரோமேட்டர்கள் துண்டுகள் பரிமாறிச்சுன்னா அதுக்கு பேர் குறுக்கேற்றம். இங்கே என்னென்னா ஒத்திலா குரோமோசோம்கள். அப்போ என்ன அதுன்னு பார்த்தா ஹோமோலாகஸ் குரோமோசோம்கள் இல்லை, நான் ஹோமோலாகஸ் குரோமோசோம்கள் அதுதான் கொடுத்துருக்கான். ஒத்திசைவு அல்லாத குரோமோசோம்களுக்கிடையே குரோமோசோம் துண்டுகள் பரிமாற்றம் நடைபெறுதல் இடம்பெயர்தல் என்று அழைக்கப்படும். இடம்பெயர்தலை குறுக்கேற்றத்துடன் குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது, அதான் கொடுத்துருக்கான். எதோட கம்பேர் பண்ணக்கூடாது, குறுக்கேற்றத்தோட சேர்ந்து கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா குறுக்கேட்டத்தில் ஒத்திசைவு குரோமோசோம்களுக்கு இடையே மரபு பொருள் பரிமாற்றம் செய்யப்படுகிறது, இடம்பெயர்தலில் ஒத்திசைவு அல்லாத குரோமோசோம்களுக்கிடையே குரோமோசோம் துண்டுகள் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. இவை மூன்று வகைப்படும், எளிய இடம்பெயர்தல், நகர இடம்பெயர்தல், பரிமாற்ற இடம்பெயர்தல். இதை பற்றி உங்களுக்கு புக்கில் இருக்காது, ஆனால் இது ஓல்டு புக்கில் இருக்குது, அதை பற்றி நானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தெரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஏன்னா அதில் வேர்டு கொடுத்துட்டாங்க இல்லையா, எளிய இடம்பெயர்தல்னா நகர்வு இடம்பெயர்தல், பரிமாற்ற இடம்பெயர்தல் கொடுத்துருக்காங்க. மூன்று இடம்பெயர்தலும் ஒரே பாயிண்ட் தான், ஒத்திசைவு அல்லாத குரோமோசோம்களுக்கு இடையே தான் அந்த துண்டுகள் வந்து பரிமாறிக்குது. அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் பார்க்கலாம். இந்த இடம்பெயர்தலுக்கான டயக்ராமுக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க, இதில் பாரு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒத்திசைவு குரோமோசோம்கள் அப்படின்னா கேபிட்டல் ஏ இருந்துச்சுன்னா இங்கே கேபிட்டல் ஏன்னு இருக்குது, இங்கே என்ன இருக்கணும், அதே கேபிட்டல் ஏ இருக்கணும். இல்லை என்ன இல்லை, கேபிட்டல் ஏ சுமால் ஏ சுமால் ஏங்கிறது இல்லை, என்ன வருது எல் இருக்குது. அப்போ ஜி மரபணுக்களின் வரிசை என்ன வருது, வேறுபட்டிருக்குது. இந்த ஜோடிக்கு ஒரு ஜோடி குரோமோசோமுக்கும் இன்னொரு ஜோடி குரோமோசோமுக்கும் வேறுபட்டிருக்குது. அதனால தான் இந்த குரோமோசோம்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒத்திசைவு அல்லாத குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுவும் என்னதான், சகோதரி இல்லாத குரோமோட்டிகள் தான். அப்போ வர ஒத்திசைவு அல்லாத குரோமோசோம்களில் சகோதரி இல்லாத குரோமோட்டிகள் என்ன பண்ணுறது, துண்டுகள் பரிமரிக்குது. இதில் ரெண்டு வகை இருக்குதுப்பா, மாற்று பண்பணிவு இடம்பெயர்தல், ஒத்த பண்பணிவு இடம்பெயர்தல். இதில் பாரு மாற்று பண்பணிவு அப்படிங்கிறது அப்படிங்கிறதுல பாரு என்ன நடக்குது. ஒத்திசைவு ஒத்த பண்பணிவு இடம்பெயர்தல் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் மொத்தம் நான்கு குரோமோசோம்கள் இருக்குது. நான்கு குரோமோசோம்களில் ரெண்டு குரோமோசோம்கள் வந்து அப்படியே இருக்கும், ரெண்டு குரோமோசோம்கள் அப்படியே இருந்து ஒரு குரோமோசோம்கள் மட்டும் என்ன பண்ணுறது, நான் துண்டுகளை பரிமாறிக்குது. இது பாரு இந்த ஜிஹெச்ஐ அப்படிங்கிறதும் இங்கே ஆர்எஸ்டி அப்படிங்கிறதும் என்ன பண்ணிடுது, துண்டுகளை வந்து பரிமாறிக்குது. அது பாரு மாற்று பண்பனை இடம்பெயர்தல ஒரு குரோமோசோம், இது பெற்றோர் குரோமோசோம், இதுவும் பெற்றோர் குரோமோசோம், ஆனால் இது மட்டும் என்னது மாற்று பண்பனை கொண்டது. அப்போ இதை தான் சொல்லியிருக்காங்க மாற்று பண்பணிவு. அப்போ நான்கு குரோமோசோம்களும் வேறுபட்டிருக்குது. அது பாரு இது ஒரு கேமெட்டுகளுக்கு போகும் மாதிரியும், இது ஒரு கேமெட்டுகள், இது ஒன்று ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்குது. அப்போ நான்களும் வேறுபட்டிருக்கிறதுனால மாற்று பண்பணிவு அப்படின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. ஒத்த பண்பணிவுனா இது ரெண்டும் பாரு எல்லா குரோமேட்டுகளுமே என்ன பண்ணுதுன்னு பார்த்தா அப்படின்னா பிளவுற்று துண்டுகளை பரிமாறிக்குது. அப்போ பாரு இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, ஒத்திசைவு குரோமோசோம்களாக இருக்குது. இது ரெண்டும் ஒத்திசைவு குரோமோசோம் ஒரே மாதிரி இருக்குது, பார்க்க ஜீன்களின் வரிசையும் ஒரே மாதிரி இருக்குது. அதனால் தான் சொல்லுவாங்க ஒத்த பண்பணிவு இடம்பெயர்தல். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மாற்று பண்பணிவு இடம்பெயர்தலில் ஒரு ஒரு பெற்றோர் குரோமோசோம் வந்து நார்மலாகவும் இயல்பாகவும், ஒரு குரோமோசோம்கள் மட்டும் அது துண்டுகளை வந்து பரிமாறிக்குது அப்படின்னா அது மாற்று பண்பணிவு. ரெண்டு குரோமோசோம்களும் நாலுமே என்ன பண்ணுது, குரோமோசோம் துண்டுகளை வந்து பரிமாறிக்குது, ஒன்றுக்கு ஒன்று பரிமாறிக்குது அப்படின்னா அது ஒத்த பண்பணிவு இடம்பெயர்தல் அப்படின்னு ரெண்டு வகையாக சொல்கிறாங்க. சரி இப்போ டெஃபினேஷன் போகலாம். மொத்தம் மூணு இடம்பெயர்தல், மூணு இடம்பெயர்தல் சொல்ல முடியாது, எளிய இடம்பெயர்தல், நகர்வு இடம்பெயர்தல், பரிமாற்ற இடம்பெயர்தல். இந்த பரிமாற்ற இடம்பெயர்தல் தான் இப்போ ரெண்டு வகை இருக்குது, அதை பற்றி தான் சொன்னோம் நம்ம. ஃபஸ்ட்டு பாரு எளிய இடம்பெயர்தல், ஒரு குரோமோசோம்களில் ஒரு குரோமோசோமில் மட்டும் ஒரு பிளவு ஏற்படுகிறது, ஒரு குரோமோசோம் மட்டும் ஒரு பிளவு ஏற்படுது. அந்த பிளவுப்பட்ட துண்டு ஒத்திசைவு அல்லாத குரோமோசோம்களின் ஒரு முனையில் இணைகிறது. ஒத்திசைவு அல்லாத குரோமோசோம் வேறு ஒரு குரோமோசோம்களில் அந்த குரோமோசோமில் ஒரு முனையில் மட்டும் இணையதுன்னா இது எளிய இடம்பெயர்தல். நகர்வு இடம்பெயர்தல், ஒரு குரோமோசோமின் பிளவுபட்ட துண்டு ஒத்திசைவில்லாத குரோமோசோமின் இடைசெருகளாக இணைகிறது. அதாவது நுனியில் இறையுது அது எளிய இடம்பெறுதல். அதே பார்த்தப்பனா இடையில குரோமோசோம்களுக்கு இடையில போய் அந்த துண்டுகள் போய் என்ன பண்ணுது, இணைஞ்சிச்சு அப்படின்னா அது இடைசெருகள், அதாவது நகர்வு இடம்பெறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. பரிமாற்ற இடம்பெறுதல் அப்படின்னா ஒன்றுக்கொன்று, இதுக்கு அது அதுக்கு இது, இங்கிருந்த துண்டு அங்கே போயிருது, அங்கே இருக்கிற துண்டு இங்கே வந்துடுது அப்படின்னா அது பரிமாற்ற இடம்பெறுதல். பேர் கொடுத்துருக்காங்க இரு ஒத்திசைவில்லாத குரோமோசோம்களுக்கு இடையே குரோமோசோம் துண்டுகள் பரஸ்பர பரிமாற்றம், பரஸ்பரம்னா மியூச்சுவல், உனக்கு நான் எனக்கு நீ, உன் துண்டு எனக்கு கொடுத்துரு என் துண்டு உனக்கு கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ துண்டுகள் என்ன பண்ணுது, குரோமோசோம் துண்டுகளை பரிமாற்றம் செஞ்சுக்கிறது. அதனால அதுக்கு பேர் பரஸ்பரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த முறைக்கு முறையற்ற குறுக்கேற்றம், ஏன்னா முறையான குறுக்கேற்றம் எப்படி இருக்கும், ஒத்திசைவு குரோமோசோம்களில் நடக்கணும். ஏன்னா இது ஒத்திசைவு அல்லாத குரோமோசோம்களில் நடக்கிறதுனால இது என்ன பேர், முறையற்ற குறுக்கேற்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. சரி மீண்டும் இரு வகையில் பிரிக்கிறாங்க. இதுதான் சொன்னோம் ஒத்த பண்பனை இடம்பெறுதல், மாற்று பண்பனை இடம்பெறுதல். ஒத்த பண்பனை இடம்பெறுதல் அந்த இடம்பெறுதலில் இரண்டு இணைகளில் இரண்டு குரோமோசோம்களும் பங்கு கொள்கிறது. இரண்டு ஒத்திசைவு குரோமோசோம்களின் இடம்பெயர்ந்த பகுதி எப்படி இருக்குது, ஒரே மாதிரியாகவே இருக்குது. ரெண்டு ஒத்திசைவு குரோமோசோம்னா அது ஒரே மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒத்த பண்பனை இடம்பெறுதல். மாறுபட்ட பண்பனைனா ஒவ்வொரு இணை ஒத்திசைவு குரோமோசோம்களின் இரு ஒத்திசைவு குரோமோசோம்கள்னால் ரெண்டும் இதில் இப்போ ரெண்டுமே, இதில் ரெண்டுமே, இது ஒத்திசை குரோமோசோம் இல்லையா, இதுவும் ஒத்திசை குரோமோசோம், இதுவும் ஒத்திசை குரோமோசோம், இது ரெண்டும் பார்த்து பார்க்குறது இருக்குது ஒரே மாதிரியே இருக்குது. அதுதான் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளேயே ரெண்டுமே பரிமாறிக்குச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா மாற்று பண்பணிவு இடம்பெயர்தல். மற்ற ஒரு குரோமோசோம் எப்படினு பார்த்தோம்னா இயல்பான நிலையில் உள்ளது. அதை கொடுத்துருக்கோம் மாற்று பண்பணிகளை பேர் ஒவ்வொரு இணை ஒத்திசை குரோமோசோம்களின்
ஒரே ஒரு குரோமோசோம் மட்டுமே இடம்பெறுதல் பங்குள்ளது, மற்ற ஒரு குரோமோசோம் இருது இயல்பான நிலையில் உள்ளது. அதுதான் ஃபஸ்ட்டில் பார்த்தது மாற்று பண்பிணைவு, இதான் சொல்லியிருக்காங்க. இதில் பாரு, நான்கு குரோமோசோம்கள் இருக்குது, இதுவும் ஒத்திசைவு, இதுவும் ஒத்திசை குரோமோசோம்கள். இதில் ஒரு குரோமோசோம் நார்மலாகுது, ஒரு குரோமோசோம் மட்டும் என்ன பண்ணுது, துண்டுகளை பரிமரிக்குது. அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சரி, சிட்டின உருவாக்கத்தில் இடம்பெறுதல் முக்கிய பங்காற்றிருக்கு. ஏன்னா குரோமோசம் துண்டுகள் பரிமாறிக்குது இல்லையா, அப்போ புதிய சிட்டின் உருவாகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது. சரி, இதோட இந்த லெசனே முடிஞ்சுது. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த லெசனை பார்ப்போம். தட்ஸ் ஆல். மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.